Hi guys, welcome to BM Bet Farm YouTube channel. Kurukuri Kuna Rani or Gona Kam, Nama Bala. Nee, Nama Vandu Oru Video Edukkalam Vandirukom. Enga Vandirukom Na, Salem, Salem Mavattam Idha Vandirukom. Indha farm oda per enna na Rafiq Farm. Only finches mattum dhaan vechirukranga. Indha finches pathinga ipo oru 100 pair vechirukanga. Sara dhaan vandu na vandu entry edukkadhukaga vandirukran. Indha edam enga irukudhu, indha place location ellame nama sara kitta kettu therinjikalam. Vaanga. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பிரெட்
பிரெட் வாங்கிட்டு வந்து அந்த பிரெட்ல என்ன பண்ணுவோம், பால் பால் சூடு பண்ணி ஆற வச்சு அந்த பால் வந்து ரெண்டு ஸ்பூன் அந்த பிரெட் மேல போட்டு ஒவ்வொரு பேருக்கு வச்சிருவோம். அதாவது ஒரு பிரெட் வந்து ரெண்டு பேருக்கு வச்சிருவோம். அது நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா, அது கிச்சன் வந்து சீக்கிரமா நமக்கு நெஸ்ட் அவுட் பண்றதுக்கு நல்ல ஒரு வசதி. அசோகா நான் இது வரைக்கும் கூட்டு வந்துருந்தீங்க, ஆரம்பத்துல இருந்து நான் கூட்டு வந்துல, அது தனியா ப்ராசஸ் இதுக்கே எனக்கு வேலை ஓவரா இருக்கிறதுனால அது நான் பண்ணல. அது இல்லாம பாத்தீங்கன்னா நான் மீல் வார்ம்ஸ் வந்து உயிரோடையே கொடுக்குறேன், உயிரோடைய மீல் வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கு நாலு மீல் வாங்க கொடுக்குறேன். அது வந்து காலனி செட்டப்பில் வந்து அந்த தினையோட உண்மையிலிருந்து மீல் வாங்க எடுக்கிறேன், எடுத்து அதை நான் வந்து எல்லா பேருக்குமே கொடுக்குறேன். அதில் காலனியில் இருக்கிறது வந்து அதே பொறுக்கி சாப்பிட்டுக்கோம். அது இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் நான் அதை குடைச்சி அதில் மீல் வாங்க எடுத்து ஒவ்வொரு பேருக்கும் நாலு நாள் கொடுக்குறேன். எதனால் கொடுக்குறோம்னாக்கா அது வந்து புரோட்டீன் சத்து அதிகம் மீல் வாங்கல. பிஞ்சஸில் வந்து நம்ம தொடர்ந்து ப்ரீடிங் போடுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு மீல் வாங்க தான் நம்பர் ஒன், புரோட்டீன் சத்து கண்டிப்பாக வேணும். இந்த ப்ரோட்டீன் சத்துக்கு இதை இவ்வளவு கொடுக்குறேன். அதே முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ரேஷியோவில் வாரத்தில் ரெண்டு நாள் வந்துடும் முட்டை, வாரத்தில் ரெண்டு நாள் பிரெட்டு பால், பச்சை பால் வந்து கொடுக்கூடாதும்பாங்க, மாட்டு பால் கொடுக்கூடாதும்பாங்க, அதெல்லாம் இல்லைங்க. நான் 22 வருஷமாக கொடுத்துட்டுக்கிறேன், பால் சூடு பண்ணி ஆற வச்சுடுவேன், ஆற வச்சு அதுவும் மாட்டு பால் தான் வாங்குறேன், பாக்கெட் பால் கிடையாது, ஆற வச்சு பிரெட்டு மேலே ரெண்டு ஸ்பூன் போட்டு விட்டு உள்ளே வச்சுடுவேன், நல்லா சாப்பிடுது. இப்போ நீங்களே பார்க்குறீங்களா பிஞ்சஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். நார்மலாக பிஞ்சஸ் நம்ம குறைச்சல கூட நடத்துவங்களா, நார்மலாக பிஞ்சஸ் சைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டில் தான் இருக்குது வேலை. ஃபீடிங் பாக்ஸ் வந்து காலனி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா வச்சேங்க, நமக்கு அது செட் ஆகலை, அதனால் வந்து பாட்டு தான் வச்சுக்கிறேன். பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்கு நாலு சிக்கு பொறிச்சாலுமே நாலு சிக்கு பறக்கிற ஸ்டேஜில் நமக்கு வெளியில் வந்தது, அப்படிங்கும்போது சிக்கு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போன பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சஸ்க்கு வைக்கக்கூடாதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன் ஓட்ட போட்ட பானை வைக்கக்கூடாது அப்படிங்கன்னா பிஞ்சஸாக வந்து சிக்கனை கீழே தள்ளி விடுறது போகிறதில்லை, அது அந்த ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடாக உள்ளே போவோம், அந்த நெஸ்டிங் மெட்டடோட சிக்கி வெளியில் வந்து விழுந்துடும், முட்டையும் வெளியில் வந்து விழுந்துடும். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், பிஞ்சஸ் மட்டும் தள்ளி விட்டுருச்சு, பிஞ்சஸ் வந்து சிக்கனை தூக்கி வெளியில் போட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் இல்லை, அதோட சிக்கனை காப்பாற்ற தான் பார்ப்போம். அந்த ஓட்டை போட்ட பானையில் நெஸ்டிங் மெட்டீரியல் கட்டினுச்சுன்னா அந்த நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து ஏதோ நாலு காலில் மாற்றி வெளியில் வந்து சிக்கன் கொடுத்தா முட்டையை அதே மாதிரி கொடுத்தோம். அதனால வந்து ஓட்டை இல்லாத பானை வைத்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்குது, இறங்குற சிக்ஸுங்கில் அப்படியே வந்து நமக்கு வெளியில் வந்துடுங்க. இதுதான் வந்து பானைக்கும் இதுக்கும் விசேஷம், ஓட்ட பானைக்கும். அதே மாதிரி நம்ம பாக்ஸ் வந்து வச்சு பார்த்துங்க செட் ஆகுனவங்க, பானை நல்ல ரிசல்ட் எனக்கு. பானை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளச் வரைக்கும் பானை க்ளீன் பண்ண மாட்டாங்க, அதாவது ரெண்டு கிளச்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பேஸ் மாதிரி கிடையாது, இது வந்து நாலு நெஸ்டிங் மெட்டீரியல் நாலு போட்டு தான் கட்டும். அப்படிங்கும்போது ரெண்டு கிளச்சுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா பானை வந்து ஸ்பேர் வச்சுக்கிறேன், 100 பானை ஸ்பேர் வச்சுக்கிறேன். அந்த 100 பானை என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா எனக்கு வேலை கம்மியாகிறதுக்காக 100 பானை வச்சுக்கிறேன்னு வைங்களேன், ஒவ்வொருத்தரும் வந்து இதுவே எடுத்து க்ளீன் பண்ணி போடலாம், டைமிங் அதிகமாகன்றதுனால நான் ஸ்பேர் பானை வச்சுக்கிறேன். இப்போ பானை பார்த்தீங்கன்னா மசம்பு பொடி மஞ்சள் இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி காய வச்சு ரெண்டு கிளச்சிக்கு ஒரு தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு மேலே அடிச்சுக்குவேன். மேட் அடிக்கிறதுனால என்ன காரணம்னால இப்போ நீட்டாக இருக்கணுங்கிறதுனால மேட் அடிக்கணும்னு வைங்க, அதுக்கும் ப்ரீடிங்க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வச்சுக்கிறேன். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மசம்பு பொடி இதெல்லாம் போட்டு நல்லா உள்ள அப்ளை பண்ணி காய வச்சு அதை வந்து அடுத்த ரெண்டு கிளச்சிக்கு அப்புறம் அந்த பானையை கழிச்சு அந்த பானை உடனே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ப்ரீடிங்கில் ஒவ்வொன்றும் முட்டை போடுற ஸ்டேஜில் இருக்கும், ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் முட்டைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் நெஸ்டிங் கட்டுற ஐடியாவில் இருக்கும், அப்போ வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுனு பானைக்கு பானை மாற்றி விட்டுருவோங்க. நமக்கு பானையில் நல்ல ரிசல்ட் இருக்குங்க, 5 சிக்கு வருது, 4 சிக்கு வருது, 6ங்கிறது ரேரு ஆனால் 5 கேரண்டி, 4 மேக்ஸிமம் வந்துருக்கு. நமக்கு பிஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிக்கு இந்த சைஸ் தான் வைக்கணுங்கிறதும் கிடையாது, ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டிக்கு வேணும், அதுக்கு வந்து ஸ்டிக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் காங்கிரீட் கம்பி வைக்கக்கூடாது. நம்ம மரத்தில் செய்கிறது அந்த மரத்தில் வர்றது எது வேணாலும் நம்ம வந்து அது உருண்டையாக வைக்கலாம் சதுரமாக வைக்கலாம், தப்பே கிடையாது. என்னோடய ஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அரைஞ்சி இருக்கும், அரைஞ்சி கணத்தில் இருக்கும். பிஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்காக இருந்தளவுக்கு இருக்கணும்னு தேவையில்லை, அது எந்த ஸ்டிக்கெலாம் வைக்கலாம், ஆனால் மரத்தில் ஸ்டிக்காக இருக்கணும், மரக்குச்சியாக இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்பர் வந்து 4 முகடையும் பெண்ட் பண்ணி அதுக்கு வந்து வசம்பு பொடி மஞ்சள் இதெல்லாம் போட்டு தடவி கிளச்சிக்கு ஒரு தாட்டி அந்த பானையும் க்ளீன் பண்ணுவேன், ஸ்டிக்கையும் க்ளீன் பண்ணுவேன், அது ஸ்டிக்கும் ஸ்பேர் வச்சுக்கிறேன், பானையும் ஸ்பேர் வச்சுக்கிறேன். பிஞ்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிக்கி இறங்குது பார்த்தீங்களா, சிக்கி இறங்குறது வந்து நான் செமியாக கொடுக்குறதில்லைங்க, மேல் ஃபீமேல் பார்த்தா அடல்ட் பண்ணி அதாவது இறங்குற சிக்ஸ் வந்து செல்ஃபீடிங் இருக்குது, அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா 3 கேஜியில் விட்டுருவேன், 3 கேஜியில் விட்டு 2 மாதம் வளர்த்தி
மேல் ஃபீமேல் பார்த்தா குடுக்குறேன். வேணுங்கிறவங்களும் வாங்கிட்டு போறாங்க நிறைய பேர். நமக்கு ரெகுலரா வர்றவங்களும் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல வராங்க, மதுரையிலிருந்து வராங்க, பாண்டிச்சேரியிலிருந்து வராங்க. ரெகுலரா வந்து சார் எனக்கு 50 பேர் வேணும், 30 பேர் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10 பேர் வாங்கிட்டு போறாங்க, அடுத்தது 50 பேரா கேட்கறாங்க. இல்லைங்க லேட் ஆகும் ஏற்கனவே ஒருத்தருக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா, ஆனா ஒன்றும் பிரச்சனைனா ஒரு வருஷம் ஆனால் போறாலும் நான் உங்களுக்கு தான் வாங்கணுங்கிறாங்க. அதாவது நான் விற்கணுங்கிறதுக்காக சொல்ல, நாம் அந்த குவாலிட்டி தரதுனால முழுக்க முழுக்க அந்த மெடிசன் கொடுக்கல. ஒன்று நல்லா ஆக்டிவாக இருக்கும். இந்த நார்மலில் வந்து ஜீப்ரா அல்பினோ இது நார்மல் தான் இருக்குது. மீடியேஷனுக்கு போடுங்க. ஏன்னா மீடியேஷன் வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஐடியா இல்லை, இதுலேருந்து எடுத்து தான் மீடியேஷன். அதெல்லாம் நம்ம இதே நார்மலாக பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து சீக்கிரமாக ஓடிடுதுங்க. எனக்கு என்னன்னாக்கா பில்டிங் பண்ணுறோம், கஷ்டப்பட்டு பில்டிங் பண்ணுறோம், ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும். அதனால் வந்து அடுத்த மீடியேஷனுக்கு தான் போனீங்க, நார்மலே எனக்கு போதும்னு சொல்லி விட்டுருந்தாங்க. பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இதை வந்து கொண்டு போய் ஊற வச்சுருவேன். அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கண்டிப்பாக வேணுங்க. நான் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் செய்வோம். பசங்க இருக்கிறானுங்க, பசங்களும் வந்து அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். அடுத்த சங்கதி வரணுங்கிறதுனால அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். எல்லாருமே சேர்ந்து கலந்து செய்வேணுங்களே. அப்படி செஞ்சாலுமே ஒரு 2 மணி நேரம் ஆயிருங்க. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிரும். அது முன்ன பின்ன டைமிங் இது பண்ண முடியாது. ஏன்னா க்ளீன் பண்ணுறது சுத்தமாக பண்ண முடியல. மியூட்டேஷன் வந்து பிஞ்சஸில் மியூட்டேஷன் போகணுங்கிறது ஐடியா இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சஸ்க்கு அடுத்தது சுமால் கணூர் போடலான்னு. அதாவது சன் கணூர் வந்து சவுண்ட் அதிகமாக இருக்கும். நம்ம இருக்கிறது வந்து ஒரு விஐபி ஏரியா, அதனால் வந்து சுமால் கணூர் வந்து சவுண்டு கம்மி தான். இப்போ காலையில் ஒரு டைம் சவுண்டு போடும், சாயந்தரம் ஒரு தாட்டி போடும். அதனால் சுமால் கணூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு 25 பேர் போடலான்னு. இப்போ ஒரு 5 பேர் இருக்குது, இன்னும் ஒரு 20 பேர் சொல்லி வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பிஞ்சஸ்க்கு அடுத்தது நம்ம சுமால் கணூருக்கு தாங்க போகிறோம். அதில் இறங்குற சிக்ஸுங்களை மாற்றி மாற்றி போட்டு என்னோடய பிளான், ஃபியூச்சர் பிளான் ஒரு 60 பேர் சுமால் கொண்டு பண்ணணும். டிவாங்கிங்னு பார்த்தீங்கன்னா நான் டிவாங்கே பண்ணுறது இல்லைங்க. ஏன் பண்ணுறதுன்னா அதுவும் வந்து ஒரு காரணம் தான். இயற்கை மருந்து வளர்த்ததுனால நான் டிவாங்கிங் பண்ணுறதில்ல. இன்னொரு வந்து டிவாங்கிங் பண்ணோம் அப்படின்னா சைஸு, ஏஜோட சைஸ் மெயின். அதாவது பீச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே பேசிக்காக போகிறோம்னு ஒன்றுக்கு 1.5, 1:1 இது போடுவாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 போட்டுக்கிறேன். அதே வந்து பிக்சர்ஸுக்கு சின்ன சைஸ் தான், இட வசதி இல்லாததுனால அந்த சைஸில் போட்டுக்கிறேன். அது டிவாமிங் இருக்குது என்ன காரணத்தினால பண்ணுறதில்ல அப்படின்னாக்கா, அந்த பிக்சர்ஸ் வந்து 1:1 கேட்டு கொடுக்குறதுனால அந்த இறை சாப்பிட்றதுனா இறை சாப்பிட்டு நல்லா பறக்கும். அந்த மாதிரி பறக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வயிற்றில் இருக்கிற தினம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஜீர்ணமாயிடும். அப்போ நைட்டு போய் பானையில் படுக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றோட தான் போய் படுத்து தண்ணி குடிச்சிட்டு அப்படிங்கும்போது அது ஜீர்ணமாயிடும். எல்லாமே குடற்புழு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1:1 இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி தான் போவோம், அதிகமாக பறக்காது. என்னதுன்னா பிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கேஜில் ஒரே நேரத்தில் நின்று பறக்கும். அந்த மாதிரி பறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜீர்ணமாகும். நாமளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறோம், காலையில் வாக்கிங் போகிறோம், அது சுகர் பேஷன் போகிறாங்க, ஜீர்ணமாவதுக்கும் போகிறாங்க. அந்த மாதிரி தான் இது நல்லா பறந்து தெரிஞ்சதுன்னு இல்லை, பேடு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரைக்கம்ல தண்ணி, இப்போ 1 லிட்டர் 1.5 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிற தண்ணி, இதே வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கம்ல தண்ணியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வினிகர், இந்த ஆப்பிள் வினிகர் என்ன பண்ணுவோன்னா 4 சொட்டு அரைக்கம்ல தண்ணியில் 4 சொட்டு போட்டு ஒவ்வொரு பேருக்கு வச்சுருவோங்க. இது ஒவ்வொரு பேருக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு சீக்கிரமாக ஜீரண சக்தியாகவும் டைஜஷன் ஆகும், பேடு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. இன்னொன்று பேடு அந்த குறுகிய உட்காரு பார்த்தீங்கன்னா அந்த குறுகிய உட்காரத்து கூட இது கொடுத்து ஆப்பிள் வினிகர் கலந்து கொடுத்தீங்கன்னா ஆக்டிவாயிடும். இது ஒன்றே போதும், அதாவது அந்த வயிற்றில் இருக்கிறதுல சீக்கிரமாக ஜீர்ணமாகும். அந்த வயிற்றில் திணை நிற்காமல் இருக்கிறதுனால குடற்புழு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி வந்தது தான், நான் டிவாங்கிங்கே பண்ணப்பட்டீங்க. இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணோம்னாவே நல்லபடியாக வளர்க்கலாம். மெடிசன் போனோம்னாவே குறிப்பிட்டதாகிடும். இப்போ நாமளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிறு ஒரு மாதிரி ஆகிடுன்னு சொல்லி நம்ம லூஸ் மோஷனுக்காக மாத்திர சாப்பிட்டோம்னா ஆள் டல்லாயிடும். திருப்பி அது வந்து தேவைக்கு 5-6 நாள் ஆகுது. நமக்கே அந்தளவுக்குனா மெடிசன் குறியை கொடுத்தா என்ன ஆகும், இன்னும் டல்லாயிடும். ஒவ்வொன்றும் ரெடி ஆகிடும், ஒவ்வொன்றும் குழைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த லூஸ் மோஷன் நிற்காமல் கூட போயிடும், அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கை முறையில் வளர்த்துங்க. இந்த மாதிரி ஆப்பிள் வினிகர் இந்த மாதிரி கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் டிவாமிங் பண்ணாமல் வளர்த்தலாம், தப்பே கிடையாது. நான் வந்து 22 வருஷமாக டிவாமிங்கே பண்ணதில்லைங்க. அதில் 2 சிக்ஸில் நான் மாற்றி மாற்றி போட்டுக்கிறேன், பில்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ கணவர்ஸ் பார்த்தீங்கன்னா சுமார் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கும் நான் டிவாமிங் பண்ணலை. எனக்கு 5 சிக்கு 4 சிக்கு கொடுக்குது, அதே எனக்கு போதுமானது. சார் பிகினருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பேர் ஆசைப்பட்டு வாங்குறாங்க, அது சந்தோஷமான விஷயம். இன்னொருத்தர் வளர்த்துறாங்க, ஆசைப்பட்டு வாங்கி வளர்த்துறாங்கன்னா சந்தோஷமான விஷயம். அந்த ஒரு பேர் வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. அதுக்கு ஃபுட்டு வேணுமா, என்னென்ன வேணும், எனக்கே ஃபோன் பண்ணுவாங்க.
சார் இன்றைக்கி என்ன வைக்கணும் நாளைக்கு என்ன வைக்கணும்னு. ஆனால் பதினோராம் நாள் பார்த்தீங்கன்னா ஃபோனும் வராது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கவும் மாட்டாங்க, கேட்டால் வேலை சார் பிஸி அதனால் நான் பார்க்க முடியல அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து வாயில்லாத ஜீவன். இப்போ இதெல்லாம் பழக்கம் பண்ணி வச்சுக்கிறேன், வாயில்லாத ஜீவன் வந்து நாம் என்ன ஃபுட்டு கொடுக்கணுமோ அதுதான் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கேஜிக்குள்ளே விட்டு வளர்த்தோம், வெளியில் ஃப்ரீயாக பழந்தோம்னா அதுக்கு தேவையானது அது பார்த்துக்கும். நம்ம கேஜிக்குள்ளே போட்டு வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது நாம் தான் பார்க்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு டைமுக்கு பால் கொடுக்குறோம், டைமுக்கு வந்து ஜீரணமாகணும் கிரேப் கொடுக்குறோம், இதே மாதிரி தான் இதுவும் பிஞ்சஸ் இருக்கட்டும் எந்த குருவியாக இருந்தாலுமே நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம கேர் எடுத்து பார்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கும் நல்லது, நம்ம குழந்தைங்க மாதிரி மெயினாக பார்த்துக்கணுங்க. முடியல நம்மளால் பார்க்க முடியலன்னாக்கா வளர்த்துறவங்கிட்ட கொடுத்துணும். பிகினர் பார்த்தீங்கன்னா அதாவது ஆசை இருக்குங்க, நமக்கு வந்து 100,000 போட்டோம்னா 2,00,000 வரும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அதில் செலவு எவ்வளோ இருக்குது, அதில் கஷ்டம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ரஃபாக சொல்லிடுவாங்க. நீ 100,000 ரூபா போட்டனாக்கா மாதம் உனக்கு 50,000 வரும், 2 மாதத்துக்கு தாட்டி 50,000 வரும்பாங்க. அது நம்ம உழைப்புக்கு தகுந்தது சம்பளம் மாதிரி தாங்க வரும், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ண முடியாது. பிகினர் ஒரே ஒரு இது என்னன்னாக்கா எனக்கு நான் செஞ்சிட்டுருக்கிறது இப்போ பாருங்கள் பிஞ்சஸ் பண்ணிகிட்டுருக்கிறேன், 22 வருஷமாக பிஞ்சஸ் பண்ணிட்டுக்கிறேன். சும்மாளுக்கு ஒன்று இப்போ 5 பேர் போட்டுக்கணும்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அந்த 5 பேர் எப்படி போட்டாங்கிறத சொல்கிறேன். நான் அந்த சும்மாளுக்கு ஒன்றும் பிகினர், 20-22 வருஷம் நமக்கு அனுபவம் பிஞ்சஸில் இருந்தாலும் சும்மாளுக்கு ஒன்றுக்கு நான் பிகினர் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேர் வாங்கினேன், நல்ல தெரிஞ்சவங்ககிட்ட ப்ரீடிங் பேராக எடுத்துகிட்டு வந்தேன், வந்து அதில் வந்து ஒரு கிளச்சி எடுத்தேன். அந்த ஒரு கிளச்சி எடுத்து அந்த சிக்கிங்களை விற்று அதுலேருந்து திருப்பி இன்னொரு ப்ரீடிங் பேராக வாங்கினேன். அதுவும் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தெரிஞ்ச ஆளுங்கிட்ட ப்ரீட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு பேராக செய்து ஒரு கிளச்சி எடுத்தனா அந்த கிளச்சி சிக்கை விற்று அதுலேருந்து ஒரு ப்ரீடிங் பேரை வாங்கி இந்த மாதிரி இப்போ ஒரு 5 பேர் சேர்த்திக்கிறேங்க. ஃப்யூச்சர் பிளானும் எனக்கு அப்படி தான், ஒவ்வொரு பேராக சேர்த்திக்கணும். இதுக்கு மேலே என்கிட்ட 5 பேர் இருக்குது, இந்த 5 பேரில் இறங்குற சிக்கிங்களை நானே நிறுத்தி ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி பிளட் நெயின் வாங்கி மாற்றி போட்டுக்கலாம், மேலும் எக்ஸ்ட்ரா வெளியில் வாங்குற மாதிரி தான் வெளியில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தாங்க பண்ணிட்டுக்கிறேன். இப்படி தான் பிகினர் பண்ணணும். எடுத்தவொன்னே வந்து சும்மாளுக்கணும்ல வந்து ஒரு பேர் வாங்கினோம்னா அதில் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7,000 வருது 8,000 வருது அப்படின்னு கணக்கே போடக்கூடாதுங்க. ஒரு நாளைக்கு நமக்கு 7,000 வரும், 4 மாதம் கழித்து 2,000 வரும், அது நம்ம சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா பிகினர் ஃபஸ்ட்டு ஒரு பேர் வாங்குங்க, 5 பேரை கூட சொல்லக்கூடாது, ஒரு பேர் வாங்க. நான் பண்ணுறது சொல்கிறேன், அடுத்தவங்க வந்து டேலண்ட் இருந்துச்சுன்னா 2 பேர் கூட வாங்கலாம், தப்பு இல்லை. ஒரு பேரை வாங்கி அதில் இறங்குற சிக்ஸுங்களை வந்து எடுத்து முதல்ல சிக்கு எடுக்கணும். ஒரு பேரை வாங்குறோன்னா முதல்ல அந்த சிக்கு எடுக்கணும், அதுதான் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு வளர்த்துறதுக்கு அடையாளம், ப்ரீடருக்கு ஒரு அடையாளம் என்னென்னா சிக்கு எடுக்கணும் முதல்ல. அதில் எடுத்துகிட்டு அதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மியூட்டேஷனுக்குள்ளாரையே நம்ம போகணும். இதுதான் பிகினருக்கு சொல்லிக்கூடிய வார்த்தை, எனக்கு என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான்.